உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பொருளே திருவருள் புரியுங்கள் சுவாமி. உமையவளே என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருக தேவி அமர்க. சக்தி பூதகணங்களின் வாத்திய ஒலியும், சப்தரிஷிகளின் வேதமும், நந்தியின் மத்தளமும், நாரத கானமும், வாணியின் வீணையும், சப்தகன்னியரின் ஆட்டமும் எனது வழிபாடும் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோ உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுவன கேள்தேவி. எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே என் நாயகா,
எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவதை தவிர வேறென்ன கேட்கப் போகிறேன்? திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களாக. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள்? விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல, நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான், அதை அறிந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே? உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு, அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில், அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா, 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 பழம் எனக்கு. இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆணுக்கு பந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது, முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா, உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கே, இது ஞானப்பழம், இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து, அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான், இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி, விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுத்தி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தைகளை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம், உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வளவந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. சொல்லை கேள்,
கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேணுமா? நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டி விட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேளை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று, வினையாக கொள்ளாதே, நில். குமரா, நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிறத்தை விட், தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேட். முருகா, தம்பி, இந்த பழத்தை வேண்டுமானாலும் நீயே வைத்துக்கொள், எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. முருகா, யார் அது? யான பண்டிதா. ஓ, அவ்வையா? தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பிச் செல். அவ்வையே, எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முடிவு கட்டிவிட்டாய். அப்படி எண்ணாதே. அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன். உன் பாட்டுக்கு நன்றி. வருகிறேன். முருகா, வடிவேலவா, பாவர் தலை வல்லமையில் வாகனா? அவ்வையே, வருகிறேன். பேனடும் தத்து மயிலேறிடும் சண்முகாம், சக்தி வடிவேல், வடிவேல், வேல், சக்தி வடிவேனடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையுள்ளதோ கோவோ? வடிவேனடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு
முருகா உனக்கு குறையும் உலகோ, முருகா உனக்கு குறையும் உலகோ, படிவேனு தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ, சக்தி மடிவேனு தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ. ஏன் இப்படி கோவணத்துடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா முருகானி, ஏன் இப்படி கோவணத்துடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா எமது வினை படிபடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆசாம் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தருமையறு பழனி மாதையில் சந்தனம் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே. அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ.
மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ ஏறுமயில் ஏறு ஈசனிடம் நாடு ஏறுமயில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன். அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன்.